உலகெங்கும் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். மே மாத ராசி பலன். முதல்ல உங்களுடைய நலன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற சூழலில் எல்லாரும் பொறுமையாக தனித்திருந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உள்ளத்தால் ஒன்றுபட்டு இந்த தீயதை எல்லாம் அழித்து நல்ல விஷயங்களை சீக்கிரம் நிறைவேற்றுன்ற நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தொடங்குகிறேன். மே மாத ராசி பலன் யாருக்கெல்லாம் இது பொருந்துதோ, யாருக்கெல்லாம் இதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த சூழ்நிலைகள் வந்து பொருந்திருக்கோ அவங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க. ராசி மட்டும் செக் பண்ணாமல் உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துடைய பலன் என்னதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ராசிக்குண்டான ஒரு பலன், ஒருவேளை உங்கள் லக்னம் வேறு ஒரு ராசியை சார்ந்ததாக இருந்ததுன்னா அதுக்குண்டான பலனையும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பேர்த் சார்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். ஜனனகால ஜாதகம்ல உள்ள திசை புத்தி என்ன ரொம்ப முக்கியமானது, அது அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோச்சார பலன் கனெக்ட் ஆகும். ஸோ மே மாத ராசி பலன் டீட்டெயிலாக சொல்கிறேன், எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியமாகும். மகர ராசி மே மாத பலன்கள் 2020. மகரமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குது, பிளானட் பொசிஷன் எப்படி இருக்குது, டிரான்சிட்ஸ் எப்படி இருக்குது. மகரம் ஜென்ம சனி, ஃபஸ்ட்டு இந்த சாட்டர்னை பற்றி பார்ப்போம். இந்த மாதத்தில் ஃபஸ்ட் ஹவுஸில் இருந்த சாட்டர்ன் ஏதாவது நெகட்டிவாக பண்ணுவோன்னா மகரமுக்கு சனி கெடுதலை செய்யாது. ஆனால் 11th of May இந்த சனி வக்ரம் அடையும் பொழுது மகரமுக்கு இது அவ்வளோ ஃபேவரான மந்தாக இல்லை. அப்போ வந்து லார்ட் ஆஃப் 1 அண்ட் லார்ட் ஆஃப் 2 உங்களுடைய இன்கம், உங்களுடைய ஃபேமிலி ப்ளஸ் உங்களுடைய எய்ம், உங்களுடைய பிளான், உங்களுடைய கோல், உங்களுடைய அச்சீவ்மெண்ட், உங்களுடைய ட்ராவல், உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான், இது எல்லாமே இந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தத்தளிக்கும். நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு பிளான் நடக்காது. நீங்கள் ஒரு பிளான் பண்ணால் அது வேறு மாதிரி போகும், அன்பிளான்டாக இருக்கும், அன்சர்டனிட்டி, சடன் ஆஃப் ஒரு அன்சர்டனி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக வந்து இன்கமில், ஃபேமிலி மேட்டர்ஸில், ஃபேமிலியில் வந்து சில பிரச்சனைகள் வந்து அதில் எடுக்கிற டிசிஷன்ஸ், குழப்பங்கள் யோசிச்சுடுங்க. கோபம் பயங்கரமாக வரும் அந்த மாதம், ஏன்னா சனி வக்ரம் அடையுது. நம்ம மனுஷனுக்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி அது ஏர்மாறா எதிர்மறையாக நடந்தால் கோபம் தாங்க முடியாமல் போகிறோம், ஏன்னா அது நம்மளுடைய ஏழாமையை குறிக்கிறதுனால. ஸோ இந்த மாதம் அப்படி தான் உங்களை தூண்டி விடும், டெம்ப் பண்ணும். டோன்ட் லூஸ் யர் டெம்ப், ஃபைட்டாக இருங்க, ப்ரே பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள். எல்லா காலமும் எல்லாருக்கும் சாதகமாகவே இருக்காது. ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் சாட்டனுடைய பொசிஷன் இந்த மாதத்தில் அவ்வளோ ஃபேவராக இல்லாததுனால காமாக குவைட்டாக இருக்கிறது நல்லது. பேர்த் சார்ட் எடுத்து பார்த்துங்க, உங்கள் ஜனனகால ஜாதகங்களையும் சாட்டன் அப்படி தான் இருக்கா, வக்ரம் அடிச்சிருக்கா, பேடான பொசிஷனில் இருக்கா, தசாபுக்தி சனியாக இருக்கா, ராகுவாக இருக்கா, எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் .in சைட்குள்ளே போங்க, சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்கள் ஹாரோஸ்கோப் மூலம் ரீட் பண்ணுங்கள், உங்கள் தசாபுக்தியை கனெக்ட் பண்ணி பாருங்கள். எப்போவுமே உங்கள் சார்ட்டை கையில் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பேட் சிம்டம்ஸ் தெரியுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உங்கள் பிளானட்ஸ் என்ன தசா புக்தி நடக்குது அது எப்படி கனெக்ட் ஆகுது ஈஸியாக ரீட் பண்ணிக்கலாம். இந்த ரீடிங் தான் முக்கியம். இது பேசிக்காக நீங்கள் பிளானட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ மகரம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சாட்டர்ன் அவ்வளோ ஃபேவராக இல்லாததுனால எதிலும் தேவை கவனம், விழிப்புணர்வு நான் சொல்கிறேன் முதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, இந்த மகரமுக்கு முக்கியமான ரெண்டு சப்போர்ட்டிங் பிளானட்ஸ் புதன் சுக்கரன், இது எப்படி இருக்குது இந்த மாதத்தில்? மெர்க்குரி வந்து 4th house வீனஸ் வந்து 5th house சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கு. இந்த புதன் சுக்கரனோட இணையிற டைம் வந்து 9th of May 9th புதன் சுக்கரன் ஒன்றா இணைஞ்சிரும், ரிஷபத்தில் இணைஞ்சிரும். ஸோ மகரமுக்கு 5th இடம் அங்கே புதன் சுக்கரன் இணையிறது நல்ல விஷயமா, நல்ல விஷயம். ஆனால் சுக்கரன் உடனே வக்ரம் அடையும் 13th, புதன் அங்கே வந்து சுக்கரனோடு இருக்கும் 5th இடத்துல, சனி வக்ரம் அடைஞ்சிருக்கும் 11th. அப்போ இந்த மாதிரியான பிளானட்ரி பொசிஷன்லாம் பார்க்கும்போது இது ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணாது. அது சப்போர்ட் பண்ணாலும் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. சில பேர் நாம் கேட்ட உதவி செய்யாமல் வேறு உதவி பண்ணும்போது அது சரி நமக்கு பிடிக்காது, அந்த மாதிரி தான் இந்த மாதம் நடக்கும். நீங்கள் கேட்குறது ஒன்றா இருக்கும், உங்களுக்கு கிடைக்கிறது வேறு ஒன்றா இருக்கும், அந்த வேறு ஒன்று கிடைக்கிறது கூட நல்லதாக இருக்கலாம், பட் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்படி தான் இந்த மாதம். ஸோ நிதானம் ரொம்ப வேண்டும். அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய பிளானட் வந்து மார்ஸ் செவ்வாய். செவ்வாய் எப்படி இருக்குது, 5th மே மாதம் செவ்வாயுடைய டிரான்சிட் நடக்கும். மகரம்லேருந்து செவ்வாய் விலகி கும்பத்துக்கு போகும். ஸோ வாக்குஸ்தலத்தில் செவ்வாய் கோபம் வரும். யாராவது உங்களை இரிட்டேட் பண்ணால் துருதுருன்னு வார்த்தை விடுவீங்க, கோவப்பட்டு கோபத்தை வார்த்தை விடுவீங்க, நான் அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன், இப்படி முடிச்சிடுவேன், இதெல்லாம் அவசரப்பட வேண்டாம். எமோஷனல் டிசிஷன் எடுக்க வேண்டாம். டோன்ட் லூஸ் யர் டெம்பர், காமாக இருங்க. செவ்வாய் அப்படி தான் செய்யும், ஆனால் அவசரப்பட்டு வார்த்தை விட வேண்டாம், ஏன்னா என்ன நடக்குதுனே உங்களுக்கு தெரியாது. செகண்ட் ஹவுஸில் செவ்வாய் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு தைரியம் கொடுக்கும், ஆதரவான மக்களுடைய அன்பு கிடைக்கும், உறவுகள் சப்போர்ட் பண்ணும். நாங்கள் இருக்கோம், டூ யுவர் பெஸ்ட், நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், வருத்தப்படாத, எதுவும் இல்லைன்னு வருத்தப்படாத, கஷ்டப்பட வேண்டாம், வி ஆர் தேர் ஃபார் யூ
அந்த அளவுக்கு செவ்வாயுடைய ஒரு பலம் உண்டு இந்த மாதத்துல. சூரியன் என்ன பண்ணும், ஏன்னா மகரம்க்கு சூரியன் டோட்டலா லார்ட் ஆஃப் ஹீட், கெட்டதை வந்து ஏதாவது ரூபத்தில் கொண்டு வருமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சூரியன் எக்ஸால்ட்டட், ஸோ அஷ்டமாதிபதி உச்சம் பெறும் மாதம், அதனால் பிரச்சனைகள் வந்து தலைக்கு மேலே வரும். என்னடா அவ்வளோ பிரச்சனையாக இருக்கே நமக்கு, எப்படி சால்வ் பண்ணுறது? இது வந்து சூரியனால் ஏற்படக்கூடியது. பட் அதெல்லாம் நீங்கள் பேர் பண்ணி தான் ஆகணும், அதை நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணி தான் ஆகணும், அதை நீங்கள் டேக்கிள் பண்ணி தான் ஆகணும், டீல் பண்ணி தான் ஆகணும். எதுலேயுமே பின் ஓட முடியாது, நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். லைஃப்னா அப்படி தான். ஸோ சூரியன் செகண்ட் ஹாஃப் ஆஃப் திஸ் மந்த் அஞ்சாம் இடத்துல புதன் சுக்கரனோட போய் சேரும். ஏற்கனவே ரெண்டு பிளான்ட் ஏதோ கொஞ்சம் சுமாராக நல்ல பலன் கொடுத்துருக்கோம், சூரியன் போய் அதையும் கெடுக்கும். இப்போ எட்டுக்குடி நினைவும் போது அதையும் வந்து கெடுக்கும். அப்போ இந்த மாதத்தில் மகரம்க்கு சூரியனால நன்மை கிடையாது, புதன் சுக்கரன் கொடுக்க வேண்டியதாக அதை ரிசீவ் பண்ணிக்க முடியாது. சனியும் அவ்வளோ ஃபேவராக இல்லை, செவ்வாய் பரவாயில்ல, ஆதரவு மட்டும் கிடைக்குது. குரு ஏதாவது நெகட்டிவாக இருக்கா? நீச்சம் பெற்ற குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ரெட்ரோகிரேட் ஆகுது, வக்ரம் அடையுது, பரவாயில்ல. குருவால் பெரிய தொந்தரவுகள் கிடையாது, பேசிக் நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருக்கும். மகரம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இந்த மாதத்தில் இருக்கும். இப்படி தான் இந்த மந்தோடைய பிளானட்ரி பொசிஷன். சந்திரன் மட்டும் அப்பப்போ வெளியில் வந்துட்டு போகும், ஒரு 15 நாள் வெளியில் இருக்கும், 15 நாள் உள்ளுக்குள்ளே வந்துடும். ஸோ என்ன மாதிரி நடக்க போகுது இந்த மாதம்? டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். வாட் யூ ஹாவ் யூ கண்டினியூ. ரீடெயின் யுவர் ஜாப். இது வந்து ரைட் டைம் இல்லை டு சர்ச் ஃபார் அ நியூ ஜாப், அண்ட் இந்த ரைட் டைம் இல்லை எந்த விஷயத்தையும் ஆர்கியூ பண்ணி புரிய வைக்கிறதுக்கு. And this is not the right time to take any serious action. Calm yourself. Control yourself. இருக்கிறது கடவுள் கொடுத்த வரம்னு நினச்சிட்டு சிம்பிளாக போயிட்டா நல்லது. இதை விட மோசமாக நடக்காமல் இது இருக்கே பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா சேஃப். இந்த மாதத்தை எளிமையாக கடந்து வாருங்கள். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒரு பொது பலன்னா மாதந்தோறும் பிளானட் டிரான்சிட்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக நான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய பேர்த் சார்ட்டில் முதல்ல நீங்கள் எப்படிப்பட்ட யோகம் பெற்றவர், என்ன மாதிரியான தொழில் உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அமையும், என்ன திசை நடக்குது, அந்த திசை யோகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்றதை நீங்கள் முதல்ல செக் பண்ணும். இதுதான் lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு கரெக்டான ஹாரோஸ்கோப்பை பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் எழுதிருப்பீங்க, அது இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா தப்பு தப்பாக வரும், லக்னம் மாறி இருக்கும், ராசி மாறி இருக்கும். முதல்ல திருக்கணித பஞ்சாங்கப்படி எக்ஸாக்டாக நீங்கள் பிறந்த வருஷத்தில் பிளானட்டோடைய பொசிஷன் எப்படி இருக்கணும் ரீட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ப்ரிடிக்ஷன் எடுங்க. இதுதான் வந்து அட்வைசபிள். அதுக்கப்புறம் ஒன் மோர் ரெக்வஸ்ட், நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி என்னென்னா, உங்களுடைய ஒரு ஹாரோஸ்கோப் கொடுத்துட்டு ஃபாதருடைய ஹெல்த் எப்படி இருக்கும், மதருடைய ஹெல்த் எப்படி இருக்கும், சிஸ்டர் எப்படி இருப்பாங்க, ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் 100% பதிலே கொடுக்க முடியாது. ஒரு ஃபேமிலி கன்சல்டேஷன் தோஸ் டேஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு அஸ்ட்ராலஜிக்கிட்ட போகிறவங்க ஃபேமிலி ஹாரோஸ்கோப் எல்லாத்தையும் கொடுத்து ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் எல்லாருடைய ஹாரோஸ்கோப்பையும் பார்க்கும்போது அந்த பரம்பரையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ தான் ப்ரிடிக்ஷன் வந்து ஒருத்தரை கனெக்ட் பண்ணி இன்னொருத்தர் ப்ரிடிக்ஷன் வரும். ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் முதல்ல உங்களுடைய அந்த கரியர் லைஃப், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய ஹெல்த் லைஃப், உங்களுடைய லாஞ்சிவிட்டி, ப்ளஸ் உங்களுடைய க்ரோத், உங்களுடைய திசையுடைய யோகம். பொதுவாகவே தோஷமான காலம் இருக்கும்போது அது எல்லாரையுமே பாதிக்கும். தோஷம்னா என்ன? கெடுபலன் நடக்கணும், யாராவது ஒருத்தருக்கு கெடுதலை செய்கிறது மாதிரி வரும். இதை தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபேமிலி ரிலேட்டடான கொஷின்ஸ் உங்களுக்கு ஒரு இதுதான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நீங்கள் எல்லாருடைய ஹாரோஸ்கோப்பையும் கொடுத்து செக் பண்ணிங்க. அண்ட் ஒன் மோர் திங், கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க நிறைய பேர் கன்சல்டேஷன் எடுக்கிறீங்க, உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு தேவையான கேள்விகள் அல்லது கன்சல்டேஷன் தேவைப்பட்டவங்க எடுக்கும்பொழுது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன், முதல்ல உங்கள் கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணிங்க. எதுக்காக இந்த அப்பாயின்மெண்ட் எடுக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் கன்சல்ட் பண்ண போகிறீங்க? ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனுக்காக நீங்கள் இந்த கன்சல்டேஷனை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பொது போல நான் எல்லா மாதமும் உங்களுக்கு கிளியராக வீடியோவில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மே மாதத்தை பற்றி கொடுக்குறேன், ஜூன் மாதத்தை பற்றி கொடுக்குறேன், வருஷ பலனை பற்றி கொடுக்குறேன், ஆல்ஃபபெட்ஸை பற்றி கொடுக்குறேன், நியூமராலஜி, நேமியாலஜி, ருத்ராட்சா பற்றி சொல்கிறோம், ஜெமாலஜியை பற்றி சொல்கிறோம். இது இல்லாமல் ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி யார் டவுட் கேட்டாலுமே அதை நாங்கள் ஃப்ரீயாக தான் அட்வைஸ் பண்ணுறோம். வி ஆர் நாட் சார்ஜிங் எனி திங். அண்ட் எல்லாருமே கொஞ்சம் டைமும் கொடுங்க. ஒன் மோர் திங் நான் சொல்ல வருது, முதல்ல கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறீங்கன்னா இது எப்படி எடுக்கலான்னா, டிஸ்பிளேல தெரிகிற 2 நம்பரில் 1 நம்பரை சூஸ் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் காலும் நீங்கள் பண்ணலாம். ஃபோன் கன்சல்டேஷன் இருக்குது. அதை எடுக்கும்பொழுது முதல்ல நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்புக்காக என்ன கேட்க விரும்புகிறீங்க, இஃப் பாசிபிள் நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் முதல்ல ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஊரில் எழுந்த பஞ்சாங்கம் அல்லது ஊரில் எழுந்த ஒரு ஜாதகம், இல்லை டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் தப்பாக இருக்குது, முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க உங்கள் ஹாரோஸ்கோப்புடைய டேட்டா என்ன. அப்படி கிளியர் பண்ணுனா லைஃப் ஹாரோஸ்கோப் டாட்டினா யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி முதல்ல ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி கிளியராக வச்சுக்கோங்க. அந்த ஹாரோஸ்கோப்பை எங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். அதை ஃபார்வர்ட் பண்ணி உங்கள் கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். சப்போஸ் யூ ஹேவ் 4 கொஸ்டின்ஸ், இல்லை 5 கொஸ்டின்ஸ், இல்லை 10 கொஸ்டின்ஸ், 10 கேள்விகள் இருக்குது.
நார்மலாக எல்லாரும் வந்து 5 கேள்விகளை தெளிவாக கேட்குறாங்க. அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஃப்யூச்சர், அவங்களுடைய திசையுடைய பலன், அவங்களுடைய மேரேஜ் லைஃப், அவங்களுடைய ஹெல்த் லைஃப். இதை தவிர ஒரு பர்சனல் க்வெஸ்சன், சில பேருக்கு வீடு வாங்குற எண்ணம் இருக்கும், சில பேருக்கு கார் வாங்கின எண்ணம் இருக்கும், ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாஸ் இருக்கும், இல்லை பார்ட்னர்ஸோடு சேரலாமா பிரியலாமா, இல்லை வேறு சில பிரச்சனைகள். இது ஏதாவது இருந்ததுன்னா கிளியராக அதை வந்து இப்போ என்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பதிலை கிளியராக எதிர்பார்க்கறது மாதிரி உங்கள் கேள்வியை நீங்கள் கிளியராக டீட்டெயிலாக நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஹாரோஸ்கோப்பையும் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கன்சல்டேஷன் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். ஏன்னா எடுத்துக்கிற டைமில் கிளியராக உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. மறுபடியும் ஒன் மோர் டைம், சேஃபாக இருங்க. நாம் எல்லோரும் நிச்சயமாக வெகு சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வருவோம். வாழ்த்துக்கள். பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.